கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம் இரவின் இனிய கீதங்கள் அக்டோபர் இருபத்தி நான்கு என்னிடத்தில் விசுவாசமாக எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தி ஆறு பரிசுத்த ஆவியே சபை அருக்கு வெளிச்சமாக இருக்கிறது இந்த வெளிச்சத்தினாலேயே அவர்கள் எல்லாம் சத்தியத்திற்குள்ளும் நடத்தப்படுகிறார்கள் அதனாலே அப்போஸ்தலன் ஆகிய அதிக உறுதியான தீர்க்க தர்சன வசனம் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் தோன்றும் அளவும் இருளிலுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கின்ற விளக்கி போன்ற அவ்வசனத்தை நலமா நலமாயிருக்கும் என்றார் ரெண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அந்த வெளிச்சம் நீதிமான்களின் பாதை நட நடப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாக பிரகாசமாயிருக்கின் இருக்கிற சூரிய வெளிச்சம் போல் இருக்கும் நாம் இன்னும் இருளிலுள்ள ஸ்தலங்களில் இருந்தாலும் பகல் உதயமாகும் வரை பிரகாசிக்கின்ற விளக்காயிருக்க வேண்டும் பொழுது விடிந்து விடுவெள்ளி தோன்றும் வரை நமக்கு அதிக உறுதியான திருக்க தரிசனம் தரிசன வசனம் தேவை எனவே ஒரு வசனம் மற்றொரு வசனத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது எனக் காண்கிறோம் என்பதே அமேன்